Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈஸியான டிசைன் ஒன்று பார்க்க போகிறோம். நெக் அகலம் வந்து 2.5, இறக்கம் வந்து 10 இன்ச்சு. வச்சுக்கிட்டு ப்ராடாக நெக் வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணிடுங்க. இது saree border, நான் கட் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு வந்து நெக்கை நம்ம தச்சுட்டு ரிவர்ஸ் பண்ணி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கலாம். ரவுண்டு நல்லா கரெக்டாக எடுத்துக்கோங்க. ப்ராட்னஸ் அரக்காத் பண்ணிக்கலாம். அரக்காத் பண்ணின்னு நெக்கு ஓரமாக தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம பார்டர் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பார்டரை, அந்த பார்டரில் நம்ம தச்சு வச்சுக்கிற ப்ளவுஸை ரெண்டாக மடித்து வச்சுட்டு அந்த ரவுண்ட் நெக்கை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக வரைஞ்சிக்கிட்டு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் வரைஞ்சிக்கிறேன். இது வரைக்கும் தான் வருது. இப்போ வந்து இங்கே கீழே டிசைனை ஒரு 1/2 இன்ச் பெண்ட் எடுத்துக்கிறேன். இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி இதுதான் டிசைனு. இதுக்கு அப்படியே 1/2 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க அந்த நெக்கு ப்ராட்னஸ்க்கு. இது அப்படியே வெட்டிக்கலாம். நம்ம கரெக்டாக வெட்டிக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வெட்டிக்கிட்டு இதை ஒரு கேன்வஸில், பேப்பர் கேன்வஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே பக்கமாக வர்ற மாதிரி கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. மாற்றி ஜாயின் பண்ணிடாமல் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கேன்வஸ்லாம் வெட்டி எடுத்துடலாம். கேன்வஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கச்சாலாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை எடுத்துக்கிட்டு இதை அப்படியே சென்டர் அரக்காத் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் ரெண்டையும். கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு ஃபிக்ஸை ரெண்டு பக்கமும் தையல் போட்டுடலாம். ரெண்டு பக்கமாக தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம லேஸ் அட்டாச் கொடுக்க போகிறோம். எங்கேயுமே தூக்கி நிற்காமல் கரெக்டாக இந்த பேட்ச் கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. தூக்கி நின்னால் ப்ளவுஸ் அசிங்கமாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம். ஒரு பக்கம் நான் ஸ்டோன் லேஸ் கொடுக்குறேன். ஸ்டோன் லேஸ் தைக்கும்போது ஊசியில் அடிபடாமல் தைக்கலாம். பார்த்து பொறுமையாக தைக்கலாம். ஒரு பக்கம் லேஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. இந்த நாட், கோல்டு நாட் வைக்கும்போது உள்ளே வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போந்தான் டைட்டாக கட்டும்போது வந்து நாட் உருவாமல் இருக்கும். ஒரு பக்கம் தச்சிட்டேன். அப்போ இன்னொரு பக்கமும் தையல் போட்டுடலாம். தையல் போட்டு முடிச்சாச்சு. அப்போ இதுக்கு இன்னொரு பக்கம் நார்மல் லேஸ் வைக்கிறேன். நெக்கு எப்படி இருக்கோ அப்படியே லேஸை இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள்.
இவ்வளோ சிம்பிளாக ஈஸியான நெக் டிசைன் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்களே தச்சுக்கலாம், டைலரிங் மட்டும் தெரிஞ்சால் போதும். நெக் டிசைன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த கேப்பில் நம்ம ஒரு பேட்ச் வைக்க போகிறோம். அந்த பேட்ச் ஸ்டிச் பண்ணும்போது ஊசி கல்லில் படாமல் பொறுமையாக ஸ்டிச் பண்ணோம். அது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இடுப்புக்கு பட்டி கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா கச்சாலாம் வெட்டிட்டு இடுப்புக்கு பட்டி சின்னதாக கொடுக்குறேன், ஏன்னா ஸ்டோன்லெஸ் இருக்குது. அதனால் மாதிரி இடுப்பு பட்டி கொடுத்து ரிவர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. எப்போவுமே ரிவர்ஸ் பண்ணி ஒரு தையல் போட்டால் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இடுப்பு பட்டி இப்போ தச்சாச்சு, பேக் டாட் பிடிச்சிடலாம். மடித்து ப்ளவுஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. டிசைன் உங்களுக்கு பார்க்கவும் தைக்கவும் அழகாகவும் ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போந்தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குன்னே வந்து சேரும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.